Azhaikkiran Madhavan. குருவே சரணம். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கன்னா என் வாழ்க்கை எதை நோக்கி போதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்ததுன்னா உங்கள் பேச்சு கிட்டன்னு நான் தெளிவாயிட்டேன்னா குருவே சரணம். இந்த இந்து மதத்தில் ஏங்க இவ்வளோ கடவுள்களை வந்து சொல்கிறாங்க? கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒன்று தானே, அது கூட என்னென்னா அது தன்மையாக தானே இருக்குது, இறை தன்மையாக தானே இருக்குது, எனர்ஜியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி. கடவுள் அப்போது உள்ளே இருக்கக்கூடிய தன்மையை பாரு அப்படின்றதுனால தான் கடவுள்னு வச்சாங்க. பட் எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட். அப்போது எனர்ஜி என்பதை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாதுன்றாரு. அப்போது எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட், இட் கேன் ஒன்லி பி சேஞ்சு டு ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இதனால தான் வந்து இவ்வளோ கடவுள்களை வந்து வச்சதுக்கான காரணம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இந்து மதத்தில் ஏங்க இவ்வளோ கடவுள்களை வந்து சொல்கிறாங்க? இப்போது முருகர் இருக்கிறாரு, பிள்ளையார் இருக்கிறாரு, சக்கரத்தாழ்வார்னு இருக்கிறாரு, பெருமாள் இருக்கிறாரு, விஷ்ணு இருக்கிறாரு. இன்னும் கடவுள்கள் என்பது நம்ம அதிகமாக சொல்லிகிட்டே போகலாம். எதற்காக இவ்வளோ கடவுள்களில் வந்து நம்ம இந்து மதத்தில் கொடுத்துருக்காங்க? கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒன்று தானே, அது கூட என்னென்னா அது தன்மையாக தானே இருக்குது, இறை தன்மையாக தானே இருக்குது, எனர்ஜியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி. ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் அப்படின்னு வச்சதுக்கான காரணமே கடந்து உள்ளே செல் அப்படின்றது தான். கடை உள், அப்போது உள்ளே இருக்கக்கூடிய தன்மையை பாரு அப்படின்றதுனால தான் கடவுள்னு வச்சாங்க. பட் இன்றைக்கி மக்களுக்கு யாருக்கும் புரியாதனால கடவுள்னா ஏதோ சிலை வழிபாடில் மட்டும்தான் இருக்குது, சிலையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அது தவறு. அப்போது சிலை வழிபாடு என்பது தவறா சரியா அப்படின்னா அது சரியும் அல்ல தவறும் அல்ல. அதை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அது மேலே கார்டில் தரம் பார்த்துருங்க. ஸோ சிலை வழிபாடு என்பது தவறில்லை, பட் சிலையில் மட்டும்தான் இருக்குன்றது தான் தவறு. அப்போது உள்ளே தேடக்கூடிய விஷயத்தை உள்ளே ஈஸியாக நம்ம தேடி அது என்னன்ற இறைநிலையை நம்ம உணரலாம். அப்போது இறைநிலை அப்படின்றது வந்து ஒரு தன்மையாக தானே இருக்குது. எப்படி வந்து இவ்வளோ கடவுள்களை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு கோட்ஸே என்னென்னா, எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட். அப்போது எனர்ஜி என்பதை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாதுன்றாரு. அப்போது எனர்ஜி கெனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்ட், இட் கேன் ஒன்லி பி சேஞ்சு டு ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்னென்னா, ஒரு எனர்ஜியை வந்து ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட கோட்ஸு. அப்போ நீங்கள் இங்கே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இறைத்தன்மை என்பது ஒரு எனர்ஜியில் இருக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே மனிதர்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ, இப்போ வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பண தேவை இருக்குது அப்படின்னா அந்த பண தேவைக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி வேணும், அதை எதை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியோ இல்லை வந்து அதுக்கு தேவையான ஒரு ஃப்ரீக்குவன்சியில் ஒரு எனர்ஜியில் ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இதே விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கரண்ட்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னென்னா, ட்ரெயினில் வந்து மேலே போடக்கூடிய அந்த ஓடக்கூடிய அந்த லைன் என்பது இத்தனை வோல்டேஜ் அப்படின்ட்டுருக்கும், 25,000 வோல்டேஜ் அப்படின்ட்டுருக்கும். இதுவே நீங்கள் வந்து அணுமின் நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஏற்படக்கூடிய அந்த கரண்ட் என்பது மிகப்பெரிய ஒரு வோல்டேஜில் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வர்றதோட வோல்டேஜ் எவ்வளோ? 240 வோல்டேஜ் தான். அப்போ என்னென்னா அது வாட்ஸ் கணக்கில் பிரியுது. அப்போ இப்போ சார்ஜர் போடுறோம் அப்படின்னா அது ஒரு 5-15 வாட்ஸு, 65 வாட்ஸு அப்படின்றோம். இப்போ இதுவே வந்து ஒரு இண்டக்ஷன் போடுறோம், அயன் பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா அது ஒரு 1000 வாட்ஸு அப்படின்ருக்கு. அப்போ என்னென்னா ஒரு ஒரு பொருளுக்கு தகுந்தாற் போல் அந்த வாட்ஸ் என்பது தேவைப்படுது, அந்த எனர்ஜி என்பது தேவைப்படுது. இப்போ இதுவே நீங்கள் இவ்வளோண்டு போடக்கூடிய அந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு 1000 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பொசுங்கிடும், புகஞ்சு போயிடும். அப்போ என்னென்னா எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ எவ்வளோ வாட்ஸ் கரண்ட் வேணும், எவ்வளோ எவ்வளோ வோல்டேஜ் வேணும் அப்படின்றது அதுக்கு புரியுது. அப்போ அதனால தான் வீட்டுக்கு வந்து 240, இதுவே நீங்கள் ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் போகிறீங்க அப்படின்னா அதோட வோல்டேஜ் கணக்கும் மாறும், ப்ளஸ் வந்து வாட்ஸ் கணக்கு மாறும். அப்போ என்னென்னா நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ எனர்ஜி தேவை என்பதை பொறுத்து தான் அங்கே தீர்மானிக்கப்படுது. அப்போ முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதே விஷயந்தான், இப்போ பணம் வேணுமா, பணத்துக்கு வந்து இந்த ஃப்ரீக்குவன்சியில் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், அப்போ நீ இதை நீங்கள் வணங்குனா உனக்கு வந்து பணம் கிடைக்கும். இப்போ நீ வெளிநாடுகள் போகணுமா, உனக்கு விசா பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, போய் சக்கரத்தாழ்வாரை வழிபடு. அப்போ அந்த சக்கரத்தாழ்வார் வந்து இந்த விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு அப்படின்றதான். இப்போது டாக்டர் என்பது ஒரே ஒரு படிப்பு தான், டாக்டரில் வேறு வேறு இருக்குது. பட் நம்ம சொல்கிறது என்ன, டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் டாக்டரில் என்ன இருக்குது, எலும்பு பார்க்குறதுக்கு ஒருத்தர், டென்டல் பார்க்குறதுக்கு ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நரம்பு சம்மந்தப்பட்டு பார்க்குறதுக்கு ஒருத்தர், கிட்னி பார்க்குறதுக்கு ஒருத்தர், அதுக்கப்புறம் ஹார்ட் பார்க்குறதுக்கு ஒருத்தர், இந்த மாதிரி கண் பார்க்குறதுக்கு ஒருத்தர். அப்போ இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு விஷயங்கள் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம்ல. அப்போ டாக்டர் என்பது ஒன்றுனாலும் பிரித்து செய்யக்கூடிய வேலைகள் என்பது டிஃப்ரெண்ட்ல. அப்போ இதே தான் வந்து விஷயமே. இப்போ கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இஎன்டி போகிறோம், கண் காது மூக்கு சம்மந்தப்பட்டதுன்னா இஎன்டின்னு போகிறோம். அப்போ இதே மாதிரி தான்
கடவுள்களை வந்து அந்த எனர்ஜி ஃபார்மில் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இறைத்தன்மை ஒன்று தான், பட் அவங்க என்னென்னா ஒரு ஒரு எனர்ஜிலேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எனர்ஜிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நம்ம அதை பண்ண முடியும், எனர்ஜியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேறு மாதிரி விதத்தில் மாற்றிக்கிட்டோம்னா அது அந்த மாதிரி வேலை செய்யும். நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கும், அந்த மாதிரி வேலை செய்யும். அப்போ எனர்ஜியை தான் அவங்க மாற்றி மாற்றி என்ன வச்சுருக்காங்கன்னா, இப்போ உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இந்த இந்த எனர்ஜியில் வந்து நீ கும்பிடு, இந்த சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜி அங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே தான் மந்திரங்களும். ஆல்ரெடி இந்த திதி தேவதையை பற்றி இந்த மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கேன், அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் தரம் பார்த்துருங்க, ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரம் பார்த்துருங்க. எப்படி மந்திரங்கள் வேலை செய்யுது, ஏன் வந்து மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்றத பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்னென்னா மந்திரங்களும் அப்படி தான் வேலை செய்யுது. அப்போது ஒரு எனர்ஜியாக அந்த மந்திரம் சொல்லும்போது அங்கே கிரியேட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல நோய் சார்ந்த பிரச்சனைகளா நோயை வந்து தீர்த்துருது, கண் சார்ந்த பிரச்சனையாக கண் பிரச்சனைகளை தீர்த்துருது, அப்போது பணம் சார்ந்த பிரச்சனையாக பணம் சார்ந்த பிரச்சனையை தீர்த்துருது. இதனால தான் வந்து நான் திதியோட மந்திரம் கொடுத்தேன். எல்லாருக்குமே திதி தேவதையோட மந்திரம் கொடுத்ததுக்கான காரணமே, உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வேணுமா, அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த தெய்வத்தை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம அதை வழிபடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட பிரச்சனைகள் என்பது தீரும். அப்போ இதனால தான் வந்து இவ்வளோ கடவுள்களை வந்து வச்சதுக்கான காரணமே அந்தந்த எனர்ஜிக்கு தகுந்தார் போல அவங்க அந்த எனர்ஜியில் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த உருவத்தை அந்த எனர்ஜியாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எனர்ஜியை நீங்கள் போய் டச் பண்ணும்போது அந்த எனர்ஜியால் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடச்சிரும். அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ அதனால தான் இவ்வளோ கடவுள்கள் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கண்டு நீங்கள் வந்து ரொம்ப எதுக்கு இது அப்படின்னு சொல்லிடலாம், நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஏன்னா முன்னோர்கள் பண்ணதுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பல காரணங்கள் இருக்குது. அப்போ ஏதோ அவங்க மூட நம்பிக்கை அப்படின்ற பேர்லலாம் கொடுக்கல, அவங்க பண்ணதுக்கு பின்னாடி அனைத்துமே வந்து சயின்ஸ் தான். பட் அதை புரியாதனால என்ன பண்ணுது அப்படின்னா எதுக்காக இத்தனை கடவுள் நம்ம சொல்லிக்கிறோம். அப்போது கடவுள் வழிபாடு என்பது நீங்கள் அவ்வளோ கடவுள்களை நீங்கள் வழிபடுறீங்கன்னா எந்தெந்த கடவுளை எந்தெந்த இதுக்கு வழிபடணுன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஈர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்துக்கலாம். இப்போது இந்த கடவுள்கிட்ட போய் இதை தான் கேளுன்னு வாங்க, மற்ற விஷயங்களை கேட்கக்கூடாது. ஏன்னா அதற்காக அந்த எனர்ஜி அங்கே படைக்கப்பட்டிருக்கு, அந்த எனர்ஜியை வந்து அந்த ஃபார்மில் உருவாக்கி வச்சுருக்காங்க, இதை கொடுக்குறதுக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி கிட்டே போய் நீங்கள் வேறு ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா கிடைக்காது. அப்போது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கடையில் போயிட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்க மளிகை சாமான் ஐட்டம் கேட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும்? சேம் இதே மாதிரி தான். இப்போ மளிகை சாமான் ஐட்டம் கடையில் போயிட்டு நீங்கள் கிராசரி ஷாப்பில் போயிட்டு எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள்ஸை கொடுங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? எந்தெந்த இடத்துல எது எது இருக்கோ அந்தந்த இடத்துல அது அதை தான் வாங்கிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த இத்தனை கடவுள்கள் என்பது படைச்சிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.